தேசிய எரிபொருள் அனுமதி அட்டை நாளை முதல் நடைமுறை. அரச கட்டடங்கள் ஆக்கிரமிக்கவிருக்கும் அனுமதி இல்லை. கைகட்டி வேடிக்கை பார்க்க மாட்டோம், எச்சரிக்கும் போலீசார். ரணிலை சந்திக்க உள்ள மஹிந்த மற்றும் பசில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி போராட்டத்தை தடுக்க முயற்சி. கோவிட் தொற்று 4வது அலை ஆரம்பம், சுகாதார திணைக்களம் விடுத்துள்ள கோரிக்கை. தேசிய எரிபொருள் அனுமதி அட்டை நாளை முதல் நடைமுறைக்கு வரும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தங்களுக்கான எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக நெரிசல் ஏற்படாத வகையில் செயற்படுமாறும் பொதுமக்களிடம் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் முறைமை என்ற QR முறைமைக்கு இன்று முதல் வாகன வருமான அனுமதி பத்திரத்தை கொண்டு பதிவு செய்ய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரம் முறைமைக்காக இதுவரையில் 46,91,149 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் சகல முச்சக்கர வண்டிகளையும் அந்தந்த போலீஸ் நிலையங்களில் பதிவு செய்து அவற்றுக்காக அருகிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. அரச கட்டடங்கள் மற்றும் சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கோ அல்லது அத்துமீறி அரச கட்டடங்களுக்குள் பிரவேசிப்பதற்கோ எவரும் அனுமதி கிடையாது. அவ்வாறு செயற்படுவது சட்டவிரோதமாகும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான நிகழ் தல்துவ தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக செயற்பாடுகளை அனுமதிக்க முடியாது, அவ்வாறு செயல்படுபவர்களை போலீசார் வெறுமனை கைகட்டி நின்று பார்க்க மாட்டார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மீண்டும் ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கும் என சந்தேகிப்பதால் அதனை தடுப்பதற்கான முயற்சிகளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் மீண்டும் கலவரமான சூழ்நிலை ஒன்று எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறாது இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் மூத்த பிரதிநிதிகள் அடுத்த வாரம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கி தருமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான மஹிந்த ராஜபக்சே மற்றும் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சே ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள உள்ளனர். திருகோணமலையில் கோவிட் தொற்றாளர்களின் வீதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் பொதுமக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருகோணமலை அபயபுர பகுதியில் கோவிட் தொற்று காரணமாக அதிகரித்து வருவதால் சமூக இடைவெளிகளை பேணுமாறு திருகோணமலை பிராந்திய வைத்திய பொறுப்பதிகாரி பொதுமக்களிடம் கோரிக்கை. தேசிய எரிபொருள் அனுமதி அட்டை நாளை முதல் நடைமுறை. அரச கட்டடங்கள் ஆக்கிரமிக்கவிருக்கும் அனுமதி இல்லை. கைகட்டி வேடிக்கை பார்க்க மாட்டோம், எச்சரிக்கும் போலீசார். ரணிலை சந்திக்க உள்ள மஹிந்த மற்றும் பசில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி போராட்டத்தை தடுக்க முயற்சி. கோவிட் தொற்று 4வது அலை ஆரம்பம், சுகாதார திணைக்களம் விடுத்துள்ள கோரிக்கை.